நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு இருப்போம். கோயிலுக்கு போயிட்டு எல்லாருக்குமே ஒரு நேர்த்தி கடன் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா மொட்டை போடணும் அப்படின்றது ஒரு நேர்த்தி கடனா வச்சிருப்போம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா பழனிக்கு போய் மொட்டை போடுவாங்க, வேளாங்கண்ணிக்கு போய் மொட்டை போடுவாங்க, இப்படி எல்லா கோயிலுக்கும் பாத்தீங்கன்னா போய் மொட்டை போட்டு வருவாங்க. சோ இந்த மொட்டை போடுறது பாத்தீங்கன்னா உள்ள இருக்க அறிவியல் நோக்கம் என்ன அப்படின்றத பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நவபாசனம் அப்படின்ற ஒன்ன பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ நவபாசனம் என்ன, அதோட தன்மை என்ன, அதோடைய உள்ள இருக்க மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குளித்தல் அப்படின்றதை தெரிஞ்சுக்கணும். குளித்தல் அப்படின்னா என்ன, குளிர்வித்தல். நம்ம உடம்ப வந்து குளிர்விக்கிறது நம்ம பாத்தீங்கன்னா டெய்லி எந்திரிச்சோடனே குளிச்சிருவோம், அதே மாதிரி நைட்டு குளிப்போம், வெயில் காலம் பாத்தீங்கன்னா ரெண்டு நேரம் மூணு நேரம் குளிப்போம். சோ இந்த மாதிரி குளிச்சிருந்த உடம்ப வந்து ஹீட்டை வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சோ இப்படி குளிச்சு பாத்தீங்கன்னா நம்ம உடம்ப வந்து குளிர் வச்சுக்கிட்டே இருப்போம். விரும்பாம நம்ம எது குளிக்கிறோம் அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து அழுக்கு இருக்குது, பாக்டீரியா வந்துடும், நோய் வந்துடும், நோய் தொற்று ஏற்பட்டுரும், ரெண்டு மூணு நாள் குளிக்கலாம் பாத்தீங்கன்னா உடம்பு வந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ற காரணத்துக்காக மட்டுமே நம்ம குளிச்சுட்டு இருப்போம். ஆனா அது கிடையாது, நம்ம குளிக்கிற போது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க ஹீட் எல்லாமே பாத்தீங்கன்னா வெளியேறுது அப்படின்றது ஒரு முக்கியமான காரணம். சோ இது வந்து முதல் பாயிண்டா வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. குளித்தல் அப்படின்றது வந்து நம்ம உடம்பு வந்து குளிர்வித்தல் அப்படின்ற ஒரு காரணமா வச்சுக்காங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கும் பழனிக்கு போய் மொட்டை போடுறதுக்கும் குளிர்வித்தலுக்கும் பழனிக்கும் மொட்டைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது. சோ அதை பத்தி தகவல் தெரிஞ்சுக்கலாம். நவபாசனம் அப்படின்ற மூலிகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4408 மூலிகையை கொண்டது. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 81 திரவங்கள் மற்றும் 81 சித்தர்கள் பாத்தீங்கன்னா இதுக்காக தயாரிக்கிறதுக்காக நியமிச்சிருக்காங்க. இந்த 81 சித்தர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த திரவங்களுடைய நன்மை தீமை எல்லாத்தையுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இதை வந்து போகர் வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெளிவா சொல்லி கொடுத்துறாரு. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட தன்மைகள் எல்லாமே மத்தவங்களுக்கு தெரியணும் அப்படின்றது தான் அதோட நோக்கம். 81 திரவங்களை வந்து 9 வகையான விறகுகளை வச்சு எரிக்கிறாங்க. அதுக்கு புடம் அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் பண்ணிக்கிறாங்க. புடம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சாணம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அதை எரிக்கும் போது தான் அந்த நவபாசனத்துக்கு நல்ல தன்மை வரும் அப்படின்றது முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எல்லாத்தையும் எரிச்சு பார்த்தீங்கன்னா 9 வகையான திரவங்களை எடுக்கிறாங்க. அந்த 9 விதமான திரவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷத்தன்மை கொண்ட திரவம். அதை வந்து 64 பாசனங்களாக மாத்துறாங்க. அந்த 64 பாசனங்களில் ஒரே ஒரு பாசனம் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த 63 விஷத்தன்மையுடைய பாசனங்களை முறிக்கக்கூடியது. அந்த கடைசியாக இருக்க ஒரு பாசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலி. அது வந்து எல்லா 63 பாசனங்கள் மேலேயும் போடுறாங்க. போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த 63 பாசனங்களில் இருக்கக்கூடிய கெட்ட தன்மை எல்லாத்தையும் நீக்கிட்டு எல்லாத்தையும் மருத்துவ குணமுடைய தன்மையாக மாற்றுது. அப்புறமேல் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 63 திரவங்களை வச்சு ஒரு சிலையை வந்து வடிவைக்கிறாங்க. அந்த சிலை தான் பார்த்தீங்கன்னா பழனி கோயிலில் இருக்க முருகன் சிலை அப்படின்னு சொல்லலாம். அந்த சிலை பார்த்தீங்கன்னா மனித உடம்பு மாதிரியே படைக்கிறாங்க. எல்லாமே இருக்குது, மனித உடலுக்கான தன்மைகள் எல்லாமே அந்த சிலைகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என்னடா மற்ற சிலைகிட்ட இல்லாத சிறப்பு இந்த சிலைகிட்ட இருக்கா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நம்ம மனிதருக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் போது வேர்க்கும், அதே மாதிரி இந்த சிலைக்கு பார்த்தீங்கன்னா வேர்வை வெளிவரும். அது வேர்வைன்னு சொல்ல மாட்டாங்க, கௌதீன தீர்த்தம் அப்படின்ற ஒரு பொருள் வந்து அந்த சிலையிலிருந்து வெளிப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா டெய்லி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் 16 வகையான அபிஷேகம் நடக்குது. அதே மாதிரி 6 வேளை பூஜை நடக்கும். இந்த 6 வேளை பூஜை 16 வகையான அபிஷேகங்கள் பாத்தீங்கன்னா டெய்லி ரொட்டீனா நடந்துகிட்டு இருக்கும். முன்னாடி ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா இந்த சிலை மேல யூவி ரேடிய கதிர்கள் பாத்தீங்கன்னா அதிக அளவில் விழும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய ஈர்ப்பு சக்தி பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, அது ரொம்பவே அதிகமாக இருக்கும் புறவுதா கதிர்கள். ஸோ இப்போ வந்து காலத்தில் பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா இது மண்டபங்கள் கட்டிட்டாங்க, இப்போ அந்தளவுக்கு விழுதுதான்னு தெரியல. பட் முன்னாடி இருந்த காலங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த யூவி கதிர்கள் அதிக அளவில் விழுந்து நல்ல ஒரு ரேடியேஷன் படந்துக்கிட்டு இருந்துச்சு சுற்றி இருக்கவங்களுக்கு. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா காலையிலையும் சாயந்தரமும் பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெய்லி அபிஷேகம் முடிஞ்ச பிறகு கோயில் கருவறையை மூடிடுவாங்க. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வழிமுறையை தான் கோயில் சாஸ்திரமா பின்பற்றி வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி கோயிலை மூடிட்டு என்ன பண்றாங்கன்னா முருகன் தலையில பார்த்தீங்கன்னா சந்தனம் வைப்பாங்களா. ஏன் அந்த சந்தனம் வைக்கிறாங்க, இந்த மொட்டைக்கும் அந்த சந்தனத்துக்கு என்ன தொடர்பு, ஏன் பழனியில இருக்க முருகனுக்கு மட்டும் சந்தனம் வைக்கணும், மற்ற கோயிலெல்லாம் இருக்காங்க முருகன், பழனியில இருக்க முருகனுக்கு மட்டும் ஏன் சந்தனம் வைக்கிறாங்க அப்படின்ற எல்லாருக்குமே டவுட் வரும். ஸோ இந்த அபிஷேகம் எல்லாம் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த சிலை வந்து ரொம்பவே ஹீட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த முருகனோட தலையில வந்து நம்ம சந்தனம் வைக்கும் போது அந்த குளிர்ச்சியில வந்து ஹீட் வெளியேறும் போது பார்த்தீங்கன்னா வெளிவர வேர்வை தான் கௌதி தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே சந்தனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆன்டிகூல் அப்படின்ற ஒரு தன்மை இருக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா சந்தனம் வந்து எல்லாமே ஈஸியாக குளிர் வச்சிடும். ஸோ அதனால வந்து முருகன்
கோயில்ல இருக்க அந்த சிலைக்கு வந்து சந்தனம் வைக்கிறாங்க. நீங்க எல்லாருமே நினைக்கலாம், எப்படி உடனே வந்து சிலையில இருந்து வேர்வை வரும் அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பா சிலையில இருந்து வேர்வை வரும், ஏன்னா வந்து ரொம்பவே ஹீட்டா இருக்க சிலையை பாத்தீங்கன்னா நம்ம திடீர்னு குளிர்விக்கிறோம். அதாவது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்ல இருக்க சிலையை வந்து நம்ம திடீர்னு வந்து டக்குன்னு ஹை டெம்பரேச்சர்ல இருக்கிறத 0 degrees கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா சிலையில இருந்து வேர்வை துறைகள் வெளிவருது. அதுதான் கௌதி தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது இது பாத்தீங்கன்னா ராக்கால சந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ன வரைக்குமே இவர் வந்து பழனியை சுத்தி இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம். இது தலையில வைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கௌதி தீர்த்தமானது வெளியே வருது. சோ அந்த நவபாசான சிலையில இருந்து வெளிவரக்கூடிய அந்த வேர்வை தான் கௌதி தீர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கௌதி தீர்த்தத்தை பாத்தீங்கன்னா காலையில அங்க கோயிலுக்கு போறவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி தலையில வச்ச சந்தனத்தை பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு பிரசாதமா இன்ன வரைக்குமே வழங்கிக்கிட்டு இருக்காங்க. சாமி சிலையானது பாத்தீங்கன்னா நவபாசானதா இருக்குது, அதனால பாத்தீங்கன்னா சந்தனம் வைக்கிறாங்க, ஹீட் ஆகுது, ஹீட் குறைஞ்சு வந்து குளிர்ச்சி ஆகி வேர்வை துளிகள் கௌதி தீர்த்தம் எல்லாம் வெளியே வருதுன்னு சொல்றாங்க. அது எதுக்கு நம்ம பண்ணணும், நம்ம தலையில எதுக்கு சந்தனம் வைக்கணும் மொட்டை அடிச்சுட்டு அப்படின்ற மாதிரி கேள்விகள் எழுது. நம்ம உடல் பாத்தீங்கன்னா எவ்வளவு குளிச்சவனும் சரி கண்டிப்பா வந்து குளிர்ச்சி அடையவே அடையாது. நாம குளிச்சு முடிச்சுட்டு அந்த சந்தனத்தை வைக்கும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம உடம்புல இருக்க ஹீட் எல்லாமே அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா குளிச்சுட்டு வெளியே வந்தோம்னா ஒரு நார்மலா ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி இருக்காது, அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்காது. அதே நம்ம மொட்டை எடுத்துட்டு சந்தனம் வச்சுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு புத்துணர்வா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம வேலை செய்யும் போது வர வியர்வைக்கும் மொட்டை அடிச்சுட்டு நம்ம அந்த சந்தனம் வைக்கும் போது வர வியர்வைக்கும் வித்தியாசம் இருக்கு. நார்மலா வர வியர்வை பாத்தீங்கன்னா உடம்புல இருக்க அழுக்கு இந்த மாதிரி வெளியே வரும் சொல்லுவாங்க, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் போறதுக்காக. ஆனா அந்த மொட்டை அடிச்சுட்டு நம்ம சந்தனம் வைக்கும் போது பாத்தீங்கன்னா வெளியே வர வியர்வை பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க கெட்ட வியாதிகளுக்குரிய கிருமிகள் எல்லாத்தையுமே வெளியே எடுத்துட்டு வந்துடும், வெளியேற்றிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேணா கோயிலுக்கு போகலாம், மொட்டை போட்டுக்கலாம், சந்தனம் வச்சுக்கலாம் அப்படின்ற சூழ்நிலை இருக்குது. ஆனா அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மொட்டை அடிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு டைம் இருக்குது. அந்தந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் மொட்டை அடிக்கணும். அப்போதான் நம்மளுடைய தலையில இருக்கக்கூடிய அறிவானது வேலை செய்யும், அந்த அறிவியல் மாற்றமானது நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறது கிடையாது. பல விஷயங்கள்ல வந்து நம்ம ஜென்ரேஷன் மாற மாற பாத்தீங்கன்னா நம்ம அதை பழைய முறைகளாக மறந்துக்கிட்டு இருக்கும். சோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது தான் நம்மளுடைய எல்லா விதமான உடம்புல இருக்க நோய் எல்லாமே போகும். நம்ம முன்னாடியே யோசிச்சிருப்போம், யாருக்காவது உடம்பு சரியில்லையா அவங்களை கூட்டு போயிட்டு கோயிலுக்கு போய் மொட்டை அடிச்சு வந்தா அவங்க நல்லா சரியாகும் அப்படின்னு நினைப்போம். இது எல்லாமே சாதாரணமா சொல்றதுதான், நம்ம கோயில் கடவுளை வழிபடும் போது சொல்றதுதான். கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க கண்டிப்பா இதை வந்து எப்பயும் ஃபாலோ பண்ணுவாங்க. இது அறிவியல் நிறுவனம் பார்க்கும்போது அறிவியல் ரீதியா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து நல்லா குளிர்விக்குது. நம்ம உடம்புல இருக்க கெட்ட எனர்ஜி, கெட்ட கிருமிகள், கெட்ட நோய் எல்லாமே போறனால பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து நல்ல ஆரோக்கியம் சுகம் பெறுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். 5000 வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா போகர் அப்படின்ற சித்தரால செய்யப்பட்ட சிலை தான் இந்த சிலை. பாத்தீங்கன்னா மனித உடம்பு போலே அவர் பண்ணியிருக்காரு. அதுக்கு சந்தனம் வச்சா உடம்பு குளிர்ந்து ஹீட்டு வெளியேறி வியர்வை வெளியேறும், அந்த கௌதி தீர்த்தம் வெளியேறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இது வந்து மனிதருக்கும் சொல்லலாம், மனிதருக்கும் தலையில வைக்கும் போது பாத்தீங்கன்னா மனிதனுக்கு உடம்புல இருக்க ஹீட்டு வெளியேறும் அப்படின்றத கண்டுபிடிச்சதா ஒரு மிகப்பெரிய அற்புதம் சொல்லலாம். அந்த அளவுக்கு போகர் வந்து தன் திறமையை வந்து இதுல காமிச்சிருக்காரு. அந்த 9 திரவங்கள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனிதனுடைய 9 துளைகளை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டு வெளியேறக்கூடிய 9 துவாரங்கள் தான் அந்த 9 திரவங்கள். அந்த ஒவ்வொரு துளைக்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தன்மையுடைய ஒவ்வொரு பாசனங்களுடைய பெயர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நவபாசனத்தை பாத்தீங்கன்னா பல விஷயங்களுக்கு கூட தொடர்பு படுத்திருக்காங்க, நவகிரகங்கள் கூட தொடர்பு படுத்திருக்காங்க. அதே மாதிரி மனிதனுடைய உடம்புல வந்து அப்படி அச்சசா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழனியில இருக்க அந்த முருகன் சிலை வந்து அந்த அளவுக்கு வந்து அறிவியல் குணங்கள்லாம் இருந்திருக்குது. இந்த முருகன் சிலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 அடி உயரமும் அதே மாதிரி 3.5 அடி அங்குலமும் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த பீடத்தோட சேர்த்து பாத்தீங்கன்னா 5 அடி உயரத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா பல பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த சிலையில இருக்க துகள்களை வந்து எல்லாரும் கலவண்டு போயிடுறாங்க, பெரிய பெரிய அதிகாரிகள் வந்து பிச்சு எடுத்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த நவபாசனம் அப்படின்றது சாகாவரம் கொண்டது அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த 9 மூலிகைகளால் செய்யப்பட்ட அந்த நவபாசனத்தை சாப்பிடும் போது யாருக்குமே சாவு வராது, நிறைய நாள் வாழலாம் அப்படின்றது வந்து ஒரு சரித்திரத்தில் எழுதுனதாவே இருக்குது. ஏன்னா அந்த மூலிகைகள் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்திருக்குது. அதனால பாத்தீங்கன்னா இந்த சிலையில இருக்க கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு பிச்சு எடுத்துட்டு போயிட்டு பெரிய பெரிய அமைச்சர்கள் அதிகாரிகள் எல்லாமே சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் அந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. பின்னாடி அரசாங்கம் என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த சிலையில இருக்கிறத தொடக்கூடாது, இந்த சிலைக்கு வந்து ஆராதனை வந்து முதல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6 வேளை தான் பண்ணியிருந்திருக்காங்க. அப்புறம் வந்து அறநிலைத்துறையில என்ன பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவு காசு கொடுத்தாலும் எத்தனை தடவை வேணா பண்ணிக்கங்க, அர்ச்சனை தானே ஆராதனை தானே எத்தனை தடவை வேணா பண்ணிக்கங்க
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ சொன்ன பிறகு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாளைக்கு டெய்லி 100, 200, 500 அந்த மாதிரி அர்ச்சனை போக போக பார்த்தீங்கன்னா சிலையோட தன்மை வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அது வந்து மருத்துவ மூலிகைகளானது அப்போ நம்ம குறையும். நார்மலாக ஒரு வெள்ளி ஒரு தங்கம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். ஆனால் இது இலைகளானது ஒரு மருத்துவ குணமுடையது, தேயும் கற்பூரம் அப்படின் போது காற்றுல போட்டாலும் இது தேயும். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதில். ஸோ அப்போ அதெல்லாம் தேயும் போது பார்த்தீங்கன்னா அந்த சிலையோட அமைப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. ஸோ ஒரு 3 அடியில் இருந்தது பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 2 அடி 2.5 இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு தனியும் கேஸ் போட்டாங்க. இது வந்து ஏன் அப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து ஆராதனையை வந்து பழையபடி கம்மியாகவே மாற்றிருக்காங்க. ஸோ எம்ஜிஆர் பீரியலில் கூட இதுக்கான தகவல்கள் எல்லாமே போட்டாங்க, ஆராய்ச்சிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அந்த முருகன் சிலை பார்த்தீங்கன்னா உண்மையிலே நவபாசானதால் செய்யப்பட்டதா, இல்லை ரத்தன கற்களால் செஞ்சுருக்காங்களா, இல்லை ஒரு விதமான பவளப்பாறையால் அந்த சிலையை செஞ்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரி சில டவுட் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை விசாரித்த ஒரு கமிஷன் அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா இதை எங்களால் ஜட்ஜ்மெண்ட்டே பண்ண முடியலை, இது நவபாசானமா இல்லை ஒரு விதமான பன்மையுடைய கலா அப்படின்னு எங்களால் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸை கொடுத்தாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து முருகன் கோயிலில் இருக்க பழனி முருகன் கோயிலில் இருக்க அந்த சிலை வந்து பல ரகசியங்களையும் பல அறிவியல் தன்மைகளையும் உள்ளடக்கி இருக்குது. இதுவரைக்குமே அந்த சிலையுடைய தன்மைகள் எல்லாமே நம்மளால் இன்னும் புரிஞ்சுக்கிற முடியல, தோண்ட தோண்ட வந்து நிறைய தகவல் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த சிலைக்குள்ள நிறைய தகவல்கள் இருக்குது. ஸோ நம்ம டெய்லி அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த தகவல் பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.